இவரு உங்க அப்பா இல்ல, நீ இந்த அம்மாவோட புருஷன் இல்ல, இந்த அம்மா அந்த அம்மாவோட அண்ணி இல்ல. ஆக மொத்தத்தில் நீங்க ஒரு குடும்பமே இல்ல. ஒரு குடும்பமா நடிச்சு குழந்தைங்களை கிட்னாப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, என்ன எல்லாருக்கும் அங்கங்க அடிபட்டு இருக்கு? லாஸ்ட் வீக் ஒரு கிட்னாப், அப்போ கார் ஆக்சிடென்ட். வண்டி யார் ஓட்டினா? அறிவு இருக்கா உனக்கு? வண்டியில் இத்தனை லேடிஸ் போயிட்டுருக்காங்களே, ஜாக்கிரதையாக ஓட்ட வேணா. அங்கே பார், ஒரு அழகான மூஞ்சில் ஒரு காயம் பட்டிருக்கு. இவனெல்லாம் செருப்பாலேயே அடிச்சு வெளியே தட்டுங்க. பல முறை வச்சோம், போக மாட்டோம். சரி, உங்களுக்கெல்லாம் அடிபட்டிருக்கு, அப்படி போய் உட்காருங்க. சரி, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? சாருக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி கோவாவில் ஒருத்தர் நிறையா பொண்ணுங்களை கடத்தி வச்சுருக்கான். நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி அந்த பொண்ணுங்கள்லாம் தூக்கிட்டோன்னா அவனால் போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது, நமக்கும் பிரச்சனை கம்மி. அந்த பொண்ணுங்களோட டோட்டல் ஒர்த்து 50 கோடி ரூபா. நீங்கள் சொல்கிற பிளானில் எங்களுக்கு தான் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது. நான் தான் அவங்ககிட்ட சொன்னேனே, பாவம் கத்தி வச்சு அவனுங்களை கூலி தொழில் பண்ணுங்கிறானுங்க. இவனங்கிட்ட போய் கோடி கோடியாக டீல் பேசினேன், போய்விட மாட்டானுங்களா? நாயை வச்சு கொலைக்கு தான் முடியும், சிங்கத்தை வச்சு தான் கொல்ல முடியும். இவனுங்களை வச்சு குழந்தைலாம் கட்ட முடியாது. இவனுங்க மூஞ்சிங்களை காட்டி குழந்தைங்க ஒன்று சோறு விட்டலாம். டைம் வேஸ்ட். ஏய், நீ உட்காண்ட்ருக்கிறது ஏன் இடம் அதுக்கு? சார் ப்ளீஸ். நான் சாதாரணமாக வாக்கு கொடுக்க மாட்டேன், அப்படி கொடுத்துட்டா அந்த வாக்கு தான் என் வாழ்க்கை. என் உயிரே போனாலும் நிறைவேற்றுவேன். உயிர் போனால் நிறைவேற்ற முடியாது, மெழுகு வைத்து தான் ஏற்ற முடியும். கரெக்டு. யோ, நீ பாட்டுக்கு வாக்க வாரி விட்டுனுக்குற, அங்கே போய் ஏமாடி வாங்குறது? கிளி கீச்சிருவேன். யார் யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர்? 33, 33, 34. நான் சொல்கிறேன், 40, 30, 30. இது எப்படி இருக்குது தெரியுமா? எவங்க தெய்வத்தை எவனோ படம் பண்ண மாதிரி இருக்குது. ப்ராஜெக்டை நான் எடுத்துன்னு வருவேன், ஷேர் நீங்கள் பண்ணிப்பீங்களா? இது வேலைக்கு ஆகாது, நான் கிளம்ப. சார் ப்ளீஸ் கோவப்படாதீங்க, ஐ வில் டாக் டு ஹிம். கரியா சார், எனக்கு ஷேர் முக்கியம் இல்லை, உங்களோட ரேப்போ தான் முக்கியம். அதை வச்சு ஃப்யூச்சரில் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். அதனால எனக்கு 20, 40, 40. தப்பு, நான் சொல்கிறேன், 41, 21, 38. டை, இது மாதிரி எவனா ஷேர் பிரிச்சிருக்கானாடா? முதல் முறையா பாக்குறேன்டா. அறிவு கட்ட முண்டோ. சார் பிரதாப் சார் ப்ளீஸ் கம்மி இருப்பா. ஷேர் பிரிக்க சொன்னா வீட்டு லேண்ட்லைன் நம்பர்லாம் சொல்றான். 21, 32. சார் எக்ஸ்கியூஸ் மீ, நீ ஏன் ரொம்ப ஓவரா பண்ற? உள்ள வந்து அவன் சொல்றதெல்லாம் கேள்லாம், இன்னொரு கிட்னி எடுத்துருவேன். எப்பா என்னப்பா நீ, அவன் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுருந்தா நம்மளை கண்டுபிடிச்சிட மாட்டா? அவன் அப்படியே டைட் பண்ணி ரெண்டு முறுக்கு முறுக்குனா தான் ஒத்துக்குவான். அதுதான் அப்படி பண்ண. ஏன்டா மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறீங்க? அதான் காசு வராது தெரியும்ல. அப்புறம் என்ன, 100% அவனுக்கு குத்துற வேண்டியதானே? ஜாலியாக வருவான்ல? 100% அவனுக்கு குத்துறதுதான். 100% எனக்கு கொடுக்கறதுக்கு நீங்க ஏன்டா உயிரை கொடுத்து கடத்துறீங்க அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவேன்? எல்லாம் ஒரு அன்னதானம் தான். ஐயே ஐயே, என்னப்பா இது? இந்த பார், நீ என்ன சொன்ன நான் கேட்கறேன், இந்த பக்கத்து உள்ள வரக்கூடாது. சார்ட்ட பேசிட்டேன், நீங்க சொன்ன டீலே ஓகே. அது அந்த பொண்ணை சொல்ல சொல்ல. ஏன் டைம் ஆக ஆக மகாலிக்கிட்ட ரூல்ஸ் மாறினே இருக்கும். தப்பு, அந்த பொண்ணு. நினைச்சேன் ஹீரோ போல இருக்கு. நீ சொல்லுமா, என்ன சொந்த புருஷன் மாதிரி அவங்ககிட்ட பர்மிஷன்லாம் வாங்குற? உன் பேர் என்ன? சுமதி. சுமதிக்காக டீல் ஓகே. கோவாக்கு எத்தனை மணிக்கு பஸ்ஸு?